சினிமான்றது ஒரு ஒரு டீம் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்ல எப்போ சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஒரு படம் வெற்றி அடைஞ்ச உடனே ஒரு டேரக்டர் வந்து சொல்லுவார், இது எங்களுடைய ஒட்டுமொத்த குழுவோடைய வெற்றி அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த படம் தோல்வி அடையும் போது என்ன சொல்லுவார்னா, இது நானே பொறுப்பு, இது நானே பொறுப்பு அப்படின்னு நிச்சயமாக அப்படிலாம் சொல்ல முடியாது. தோத்தாலும் அந்த ஒட்டுமொத்த ஒரு டீமோட எஃபர்ட் தான் அது கண்டிப்பாக கட்டாயமாக. இது எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு சினிமா வந்து படம் எடுக்கிறோம், ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து பணம் செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க, இதில் எல்லாருமே நடிக்கிறாங்க, அது நம்ம டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் எல்லாமே பண்ணுறாங்க. உடனே இதுக்கு ப்ரொமோக்கு வந்து நம்ம மீடியா பீப்புள் கூப்பிட்றோம், பத்திரிகையாளர் கூப்பிட்றோம், இவங்கெல்லாம் வச்சு எதுக்காகனா, இது இந்த படம் எப்படியாவது நல்லபடியாக ஓடணும், ஜனங்க கிட்ட போய் ரீச் ஆகணும், அதுக்கு அவங்க தேவை. படம் நல்லா ஓடணும், அதுக்கு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸுடைய எஃபோர்ட் ரொம்ப முக்கியம் அதுக்கு. ஸோ இது இதில் எல்லாமே ஒரு இதுதான் டீம் ஒர்க்னு சொல்கிறது. நம்ம அல்லாமல் ஒரு படத்தில் வந்து நடிக்கிறாங்க, அவங்களுக்கு பணம் கொடுக்குறவங்க அந்த அந்த கேரக்டரை பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்றது கிடையாது. முக்கியமாக இது இவங்களுடைய நான் மெயினாக என்ன சொல்கிறேன்னா, டெக்னீஷியன்ஸு ஆர்டிஸ்ட்டு இது வந்து படம் முடிஞ்சவனும் இதோட எங்களோட ரோல் இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடாது. நான் பேசுகிறது எதுவுமே நம்ம கிரகணத்தை பற்றி பேசலை, நான் பொதுவாக பேசுகிறேன். நிறைய விஷயங்கள் கேள்விப்படுற விஷயத்தை வச்சு நான் சொல்கிறது, ஒரு உண்மையிலேயே இது டீம் ஒர்க்னு சொன்னோம்னா, இந்த படம் தியேட்டரில் போய் ரிலீஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் டே வரைக்கும் இதில் நடிச்சிருக்கிற அத்தனை டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் இதில் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் எல்லாரோட பங்கு இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நான் என்னுடைய தாழ்மையான கருத்து இது, இந்த ஒரு படம்னு சொன்னால் படம் ப்ரொடியூசர் படம் பணம் போடுறாரு, டைரக்டர் வந்து கதை ரெடி பண்ணுறாரு, அவர் அதுக்காக ஆர்டிஸ்ட்லாம் செலக்ட் பண்ணுறாரு, எல்லாருமே சேர்ந்து ஆக்ட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறாங்க, எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க, படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட் டே வரைக்கும் தயவுசெய்து படத்தில் நடிக்கக்கூடிய எல்லா ஹீரோஸும் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், காமெடியன்ஸ் ஆகட்டும், யார் எல்லாருமே சொல்ல டெக்னீஷியன்ஸ் ஆகும், கேமராமேன் எல்லாருமே அந்த படத்தோடைய ப்ரொமோலேருந்து எல்லாத்துலேயும் தயவுசெய்து கலந்துக்குங்க ப்ளீஸ். ஏன்னா இது வந்து இவன் ப்ரொடியூசர் அவன் படம் போடுறான், எனக்கு பணம் கொடுத்தா எனக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தயவுசெய்து யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த வழி என்னன்றது உண்மையிலே இப்போ நான் வந்து பெருசாக ஒன்று போடல நான், ஆனால் அதுக்கே வந்துட்டு எனக்கு அந்த வழி தெரிஞ்சுது. எனக்கு வழியெல்லாம் எனக்கு இது ஒரு விஷயம், இது ஒரு அமௌண்ட் நான் அவளை போட்டேனேன்ற வழியெலாம் எனக்கு ஒன்று கிடையாது, இது ஒரு விஷயமே இல்லை எனக்கு. நான் சொல்கிறது என்னென்னா, இது என்ன ஒரு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஒரு படம் எடுக்கும்போது எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து படம் எடுப்போம், படம் ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க தனியாக இருப்பாங்க, எங்களுக்கு எங்கள் ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு, அந்த முதல் நாள் அந்த கடைசி நாள் ஷூட்டிங் முடிஞ்சு பூசணிக்காய் உடச்சி தூரம் எங்கள் வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி தயவுசெய்து யாருமே இருக்கக்கூடாதுன்ற. ஏன்னா இப்போ தமிழ் சினிமா மட்டும் இல்லை, சினிமா உலகமே சொல்கிற ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும், ஒரு சினிமா ஃபீல்டு வந்து இப்போ எதில் ஏதோ இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குன்றது. இதில் வந்து எல்லாருமே அதை கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக எடுக்கிற படங்கள் நிச்சயமாக வெற்றி அடையும்.